அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மறந்தலில் தற்று. அன்பான காலை வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடம் தமிழ் 8ஆம் வகுப்பு இயல் 6 இலக்கணப்பகுதி. இயல் 6 இலக்கணப்பகுதியில் வேற்றுமை இலக்கணத்தை பற்றி இங்கே நாம் பார்க்க இருக்கிறோம் மாணவர்களே. வேற்றுமை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. சுருக்கமாக சொல்லணுன்னா இதான், பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. வேற்றுமை என்றால் என்ன என்பதையும், வேற்றுமை உறுப்புகள் எந்தெந்த பொருளில் வரும் என்பதையும் இந்த பாடவையில் நாம் விரிவாக பார்க்கலாம். இங்கே 2 உதாரணம் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். முருகன் பார்த்தான், முருகனை பார்த்தான். இரண்டிலேயுமே பெயர்ச்சொல் என்பது முருகன் என்றும், அதனால் அவன் செய்கின்ற செயல் பார்த்தான் என்பதும், இரண்டும் ஒரே பொருள் ஒரே வார்த்தையாக இருந்தாலும் கூட இரண்டிற்கும் ஒரு அர்த்தம் என்பது எதிர்ப்பதமான அர்த்தம். முருகன் பார்த்தான் என்பது, இங்கு பார்க்கக்கூடியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகன். அதுவே முருகனை பார்த்தான் என்பதில் பார்க்கக்கூடியவன் முருகன் அல்ல, முருகனை வேறு ஒருவன் பார்த்திருக்கிறான். முருகன் பார்த்தான் என்றால் முருகன் ஒருவரை பார்த்தான் என பொருள்படும். முருகனை பார்த்தான் என்றால் முருகனை வேறு ஒருவன் பார்த்தான் என பொருள்படும். இவ்வாறு பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை எனப்படும். பெயர்ச்சொல்லின் வேறுபடுத்துவதற்கு பயன்படும் உறுப்புகள், பெயர்ச்சொல்லினுடைய பொருளை வேறுபடுத்துவதற்கு பயன்படும் உறுப்புகள் தான் வேற்றுமை உறுப்புகள் எனப்படும். பெயர்ச்சொல் என்பது ஒன்றாக இருந்தாலும் அது தருகின்ற அந்த பொருளினை வேறுபடுத்தி காட்டுவதற்கு பயன்படுகின்ற உறுப்புகள் வேற்றுமை உறுப்புகள். இந்த வேற்றுமை உறுப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ, ஆல், கு, இன், அது, கண் என்பன இந்த வேற்றுமை உறுப்புகள். வேற்றுமை முதல் வேற்றுமை முதல் 8ஆம் வேற்றுமை வரை மொத்தம் 8 வகைப்படும் மாணவர்களே. முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை என 8 வகைப்படும். நாம் ஒவ்வொரு வேற்றுமையாக பொருள் உணர்த்தும்படி தெளிவாக இங்கே பார்க்க இருக்கிறோம். முதல் வேற்றுமை, முதல் வேற்றுமைக்கு உருபு இல்லை. எழுவாயை கொண்டு அந்த வாக்கியம் அமையிறதுனால அந்த முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை அப்படின்ற ஒரு பொருள் ஒரு பெயர் உண்டு. எழுவாய் வேற்றுமை என வழங்கப்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொடர் எழுவாயை கொண்டு அமைவதனால். செழியன் வந்தான், செழியன் என்பது எழுவாய், வந்தான் என்பது பயனிலை. ஒரு எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு சாதாரணமாக அமைகின்றது இந்த முதல் வேற்றுமை. ஸோ அதற்கு எழுவாய் வேற்றுமை என்ற வேறு ஒரு பெயரும் உண்டு. முதல் வேற்றுமை என்றாலும் எழுவாய் வேற்றுமை என்றாலும் ஒன்றுதான். எழுவாய் வினைமுற்றை கொண்டு முடியும். இந்த எழுவாய் வேற்றுமை வினைமுற்றை கொண்டு முடியும். மாடு என்பது எழுவாய், வந்தது என்பது வினைமுற்று. ஒரு எழுவாய் வாக்கியம் வினைமுற்றை கொண்டு முடிந்தது. அதே எழுவாய் பெயர்ச்சொல் கொண்டு முடியும். அழகன் என்பவன் ஒரு பெயர்ச்சொல் எழுவாய், என் தம்பி அதுவுமே பெயர்ச்சொல் தானாலும் இங்கு இது அழகன் எழுவாயாக இருக்கிறது, தம்பி என்பது பெயர்ச்சொல்லாக இருக்கிறது. இப்பெயர்ச்சொல்லை கொண்டு முடியும் எழுவாய் வேற்றுமை. வினா பெயர் கொண்டு முடியும். செல்வி யார், யார் என்பது ஒரு வினாச்சொல். செல்வி என்பது எழுவாய். இந்த எழுவாயை கொண்டு அந்த தொடர் அமைகிறதுனால இதற்கு எழுவாய் வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்வாங்க. 2வது வேற்றுமையை பார்க்கலாம் மாணவர்களே. 2ஆம் வேற்றுமைக்கு உருபு உண்டு. அந்த 2ஆம் வேற்றுமைக்கு உருபு ஐ அப்படின்றது தான். உருபு ஒரு உருபு தான், ஆனாலும் பொருள் வேறு வேறு பொருளில் வரக்கூடியது. எழிலன் நூலை படித்தான், நூல் கூட்டல் ஐ, நூலை. இத்தொடரில் எழிலன் என்பது எழுவாய், நூல் என்பது பெயர்ச்சொல். ஐ என்னும் உருபை ஏற்று செயப்படு பொருளை உணர்த்துவதனால், செயப்படு பொருள் அங்கு செய்கின்ற செயப்படு பொருளை உணர்த்துவதனால் 2ஆம் வேற்றுமை செயப்படு பொருள் வேற்றுமை எனப்படும். 2ஆம் வேற்றுமைக்கு முதல் வேற்றுமை மற்றும் எழுவாய் வேற்றுமை என்று 2 பெயர்கள் இருந்த மாதிரியே 2ஆம் வேற்றுமைக்கு 2ஆம் வேற்றுமை என்றும் செயப்படு பொருள் வேற்றுமை என்றும் இரு பெயர் உண்டு. செயப்படு பொருள் வேற்றுமையினாலும் 2ஆம் வேற்றுமையினாலும் ஒன்றுதான். செயப்படு பொருளை உணர்த்துவதனால ஐ எனும் உருபை ஏற்று 2ஆம் வேற்றுமையில் உள்ள எழுவாய்ச்சொல்
ஐயனும் உருபை ஏற்று செயற்படு பொருளை உணர்த்துவதனால் இரண்டாம் வேற்றுமை செயற்படு பொருள் வேற்றுமை எனப்படும். இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ என்னென்ன பொருளில் வரும் உருபு எனவோ ஐதான் மாணவர்களே, ஆனால் அது பெயர் சொல்லோடு அமையக்கூடிய பொருள்னு பார்த்திங்கன்னா ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை, இப்படி ஆறு பொருட்களில் வரும் எழுவாய் இரண்டாம் வேற்றுமை ஆகிய செயற்படு பொருள் வேற்றுமை. செல்வன் பள்ளியை கட்டினான், ஒரு பொருளை உருவாக்குவது ஆக்கல் பொருளில் வந்தது இங்கே ஐ. பள்ளியை பள்ளி கூட்டல் ஐ பள்ளியை. இரண்டாவது பாருங்க, மன்னன் பகைவரை அழித்தான், அழித்தல் பொருள் பகைவர் கூட்டல் ஐ பகைவரை. குரு கோவிலை அடைந்தான், அடைதல் சென்று அடைதல் கோவிலை அடைந்தான், கோவில் கூட்டல் ஐ கோவிலை. இங்கே ஐ எனும் உருபு குரு கோவில் அடைந்தான்னா, கோவில் அடைந்தான்னா எந்த ஒரு சரியான ஒரு அர்த்தத்தை கொடுக்குதா பாருங்க, கோவில் அடைந்தான் அதில் அந்தளவுக்கு தெளிவான ஒரு அர்த்தம் இல்லை. கோவிலை அடைந்தான்னா கோவிலுக்கு போயிட்டான் அப்படின்ற அர்த்தம் நமக்கு தெரியுது. நான்காவது பாருங்க, பாரதி அச்சத்தை விடுத்தாள், அச்சத்தை பாரதி அச்சத்தை விடுத்தாள். நீத்தல்னால் நம்மக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு குணத்தை நீங்குதல், நீங்கி நாம் அதை விட்டுட்டுறது தான் அச்சத்தை வீக்கிட்டுட்டாள், நீத்தல் பொருளில் வந்தது. மலர்விழி மானை போன்றவள், கம்பாரிசம் இங்கே கம்பேர் பண்ணுறாங்க ஒப்புமை. மலர்விழி மானை போன்றவள் ஒத்தல் கம்பேர், ஒத்தல்னா அவங்கள மாதிரி ஒத்திருக்கிறது அப்படின்றது தான். முருகன் செல்வத்தை உடையவன், உடைமை அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற உடை பொருள் அப்படின்றதா உடைமை, உடையவன் முருகன் செல்வத்தை உடையவன். இரண்டாம் வேற்றுமை ஐ, இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ, அது ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை என்னும் ஆறு பொருட்களில் வரும் பார்த்தோம் அல்லவா மாணவர்களே. அடுத்து மூன்றாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை உருபுகள். இப்போது முதல் வேற்றுமைக்கு உருபு இல்லை, அதற்கு செயற்படு பொருள் வேற்றுமை இது எழுவாய் வேற்றுமை இன்னொரு பெயர் இருக்குது. இரண்டாம் வேற்றுமைக்கு உருபு ஐ இருக்குது, அதற்கு செயற்படு பொருள் வேற்றுமை என்ற வேறு பொருள் வேறு பெயரும் இருக்குது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிற வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமை உருபுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆள், ஆண், ஒடு, ஓடு, உடன். ஆள், ஆண், ஒடு, ஓடு என்பன மூன்றாம் வேற்றுமைக்கு உருபுகள். அப்படிப்பட்ட உருபுகள் தம்மை ஏற்கும் பெயர்ச்சொல்லின் பொருளை கருவி கர்த்தா உடனிகழ்வு பொருளாக வேறுபடுத்தும். தம்மை ஏற்கும் அப்படின்னா என்ன, இந்த உருபுகளை ஏற்கும் பெயர்ச்சொல்லினுடைய பொருளை கருவி கர்த்தா உடனிகழ்வு அப்படின்ற பொருளாக வேறுபடுத்தும். கருவி அப்படின்னா என்னென்னா ஒரு செயலை செய்வதற்கு உண்டான அந்த கருவி. கர்த்தானா யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த செயல் செய்வதற்கு நிகழ்வதற்கு காரணமாக இருக்கிறவங்க கர்த்தா. அதே மாதிரி உடன் நிகழ்வுனா அது ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதனோடு சேர்ந்து சாதாரணமாக நடக்குது உடன் நிகழ்வு. இந்த கருவி பொருள் கர்த்தா பொருள் உடன் நிகழ்வு பொருளை பார்க்கலாம். கருவி பொருள் அதுவே மேலும் இரண்டு வகைப்படும் மாணவர்களே. முதற்கருவி துணைக்கருவி அப்படின்னு இரண்டு வகை. இந்த மூன்றாம் வேற்றுமை உருபான ஆள், ஆண், ஒடு, ஓடு என்பன கருவி கர்த்தா உடன் நிகழ்வு என்று மூன்று பொருட்களில் வரும் சொல்ல வரும்னு சொன்னோம் இல்லையா. அதில் கருவி முதற்கருவி துணைக்கருவி என இரண்டு வகைப்படும். அதாவது ஒரு செயல் நிகழ்வதற்கு அவங்களே ஈடுபட்டாங்கன்னா அது முதற்கருவினும், அவங்க இல்லாமல் அந்த செயல் இல்லை அப்படின்னா அது முதற்கருவினும், அவங்க ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா அது துணைக்கருவினும் இங்கே சொல்லப்படுது. கயிறால் சாரி நாரால் கயிறு திரித்தான் முதற்கருவிக்கு சொல்லப்படுகின்ற உதாரணம் இது. நாரால் கயிறு திரித்தான் முதற்கருவி. இங்கே நார் என்பது முதற்கருவி. நார் இல்லாமல் கயிறு திரிக்க முடியுமா? திரிக்க முடியாது. செயலுக்கு மூலமாக இருப்பது முதற்கருவி. இரண்டாவது கருவி பார்த்திங்களா, கையால் கயிறு திரித்தான். இந்த நாரை உருவாக்குவதற்கு ஒரு துணையாகத்தான் இந்த கை பயன்படுகிறதை தவிர கயிறாக மாறுவதற்கு இல்லை.
ஸோ கையால் கயிறு திருத்தான் என்பது செயல் முடியும் வரை துணையாக இருப்பது, அதாவது துணைக்கருவி. துணைக்கருவினா அந்த செயல் முடிகிற வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்கும், அதுவே அந்த செயலாக மாறி போகாது. ஆனால் முதற்கருவி அதுவே மாறும், அந்த செயலாகவே மாறும். கர்த்தா பொருள் பாருங்கள், கர்த்தாவும் ஏற்றுதல் கர்த்தா ஏவுதல் கர்த்தா என இரண்டு வகைப்படும். ஏற்றுதல் கர்த்தா அதாவது ஏற்றுதல் கர்த்தா ஏவுதல் கர்த்தா. ஏற்றுதல் கர்த்தா அப்படின்னா அந்த செயலை தானே தன் கையாலேயே செய்கிறாங்கன்னா அது ஏற்றுதல் கர்த்தா. இல்லை வாயால் இன்னொருத்தன்கிட்ட சொல்லி அந்த செயல் நடக்குதுன்னா அது ஏவுதல் கர்த்தா. உதாரணம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், தச்சனால் கதவு செய்யப்பட்டது. கதவை தச்சன் அவனுடைய கை கொண்டே செய்கிறான், அதனால் இது ஏற்றுதல் கர்த்தா. தானே செய்வது ஏற்றுதல் கர்த்தா. அரசனால் கோவில் கட்டப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசன் அந்த செயலை செய்ய சொல்லி வேலையிடுறான், ஏவுதல் ஏவுறான். யார் செய்கிறாங்க? பணியாட்கள் செய்கிறாங்க. ஸோ ஏவுதல் கர்த்தா, தான் செய்யாமல் பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கர்த்தா. இப்போ கருவி பொருள் பார்த்தோம், முதற் கருவி துணை கருவி. கர்த்தா பொருள் பார்த்தோம், ஏவுதல் கர்த்தா ஏற்றுதல் கர்த்தா. உடன் நிகழ்வு பொருள் பார்க்க போகிறோம், ஒரு எழுவாயின் செயலுடன் மற்றொன்று ஒரு எழுவாயின் செயலுடன் மற்றொன்றின் செயலும் உடன் நிகழ்வது உடன் நிகழ்வு பொருள். அதாவது ஒரு எழுவாய் செய்யுதுன்னா அது கூட எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கூடயே ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதுதான் உடன் நிகழ்வு. தாயோடு குழந்தை சென்றது, இப்போது அம்மா போனாங்கன்னா அவங்க பின்னாடியே என்ன பண்ணது? குழந்தையும் ஓடும். அவளுக்கு வந்து எதுவுமே கிடையாது, அம்மா எங்கே போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அதை பற்றி கவலை இல்லை, அம்மா போகிறாங்க அவ்வளோதான். தாயோடு குழந்தை சென்றது, நாயோடு குட்டியும் சென்றது. நாய் கூடவே குட்டி போட்ட நாய் கூடவே அது குட்டிங்க எங்கே போனாலும் சுற்றிட்டே இருக்கும் இல்லையா. அப்போது நாய் என்பது அதுதான் எழுவாய் செயல். நாய் போகிறது அப்படின்றது தான் எழுவாய் செயல். அதனோடு உடனே நிகழ்வாக நடக்கிறது அந்த குட்டிகள் சென்றது. கருவி பொருளில் கொண்டு செல்லும் கொண்டு என்னும் சொல் சொல்லுருபாக வரும். நூல் கொண்டு தைத்தான் உடனிகழ்ச்சி பொருளில் உடன் என்னும் சொல் சொல்லுருபாக வரும். குகனுடன் வள்ளி சென்றால் இதெல்லாம் மூன்றாம் வேற்றுமைக்கு உரிய பொருளான கருவி பொருள், கர்த்தா பொருள், உடன் நிகழ்வு பொருள் வருகின்றவை. சரிங்களா, நன்றி. மற்றவற்றை அடுத்த பாடவேளை சந்திக்கலாம், பார்க்கலாம், விளக்கம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.